ശിവാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി അഷ്ടഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇനി போன ஸ்லோகத்துல இந்த அதிகரண சாராவளியினுடைய பலன் என்ன அப்படின்னு சாதிச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தினால அடுத்த ஸ்லோகத்தினால இதுல வந்து நான் எழுதியிருக்கேன், இது உங்களுக்கு இந்த மாதிரி பலன் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் எல்லாருக்கும் அந்த சிந்தனை வருமா? எல்லாருக்கும் அந்த சிந்தனை வராதோடையோ? ஏன்னா நாம வந்து சகஜமாவே லோகத்துல நான் எழுதியிருக்கோம் பாரு, அத்தனை பேருக்கும் அட்டகாசமா புரியும் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க உடனே ஒருத்தன் வைவான், என்ன கிழிச்சா இவன் என்ன எழுதினான் அப்படின்னுவான். அதாவது இது எதை சொன்னாலும் எதிர்மறை அப்ரோச், நெகட்டிவ் அப்ரோச், அது லோகத்துல ரொம்ப சகஜமானது. அதாவது நெகட்டிவ் அப்ரோச்ன்றது இந்த லோகத்துல எல்லாருக்கும் இருக்கு. இன்னொன்னு, நாமளே அதுக்கு முன்னாடியே அரிய ஒண்ணுமே தெரியாதே, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு அதனால எப்பயோ எழுதி வச்சிருக்கேன் நானு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அவ என்ன பண்ணுவான்னாக்க, அப்படிலாம் சொல்லாத, நன்னா எழுதியிருக்கேன்னு. அதாவது நான் இப்ப என்னை பத்தி நான் குறைச்சு சொன்னாக்கா அதெல்லாம் இல்லைன்னு என்ன அதிகமா சொல்றது, என்னை பத்தி நான் ஒஸ்தியா சொல்றேன்னாக்க எப்படி தற்பரமா பேசுறான் பேர் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி லோகத்துல வந்து நீச்சமா பேசுறதுன்றது சில பேர் சுபாவமா இருக்கு. எதை சொன்னாலும் தவறா சொல்லுது, எப்பொழுதும் இதே வார்த்தை, யார் என்ன பேசினாலும் சரி விபரீதமா பேசுறதுன்றதே புத்தி. ஆனந்த ஆக்கி ஆழ்வான்னு ஒத்தன் அவன் சொன்னான் ராகசபையில, சத்வாதத்தை அசத்வாதமாக்குவேன், அசத்வாதத்தை சத்வாதமாக்குவேன் அப்படின்னு சொன்னான். யாராலையும் இது பண்ண முடியல. அப்போ ஆளவந்தார் வந்தார், அவர் சொன்னார் ராஜபத்னியம் பதிவிரதா அப்படின்னு சொன்னார். இந்த ராஜபத்னி பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும், அதை எப்படி சொல்ல முடியும், ராஜா வெட்டி போட்டுடுவான். அத மாதிரி ராஜாயும் சார்வபௌமா அப்படின்னு சொன்னார், பெரிய சக்கரவர்த்தியவன், அது இல்லைன்னு சொல்லணும். சொன்னாக்கா அப்போ ராஜா துஷ்ட நிகிரகம் பண்ணிடுவான், சிக்ஷை பண்ணிடுவான். அத மாதிரி இன்னொன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆளவந்தார், தவ மாதா என்ன வந்தியா அப்படின்னு சொன்னார், உங்க அம்மா மலடி இல்லை, மலடி இல்லைன்னா மலடி அப்படின்னு சொல்லணும், அவன் எங்க அம்மா மலடிதான் நட்டும், அவன் தான் இப்ப இதெல்லாம் பிறந்திருக்கானே எப்படி மலடின்னு சொல்ல முடியும். அதனால சத்வாதத்தை அசத்வாதமாக்குவேன் அப்படின்னு சொன்னான் அவன். ராஜபத்னியம் பதிவிரதான் சத்வாதம், அதை அசத்வாதமா பதிவிரதம் இல்லைன்னு சொல்லணும், சார்வபௌமன் இல்லைன்னு சொல்லணும், இது அவனால சொல்ல முடியல. ஆனா இவர் சொல்லி காமிச்சுட்டார் ராஜபத்னி பதிவிரதை கிடையாது. எப்ப இவர் ராஜசபையில வந்து உட்கார்றாலோ அப்ப நாலு புருஷாலெல்லாம் தவறா நினைக்கிறதுக்கு இது உண்டு, பிரமேயம் உண்டு, காம விகாரங்கள் மனசுல தோன்றது. எத்தனையோ ஸ்திரிகளை பார்க்கணும், எத்தனையோ புருஷால பாக்குறா பரஸ்பரம் பார்க்கச்ச அந்த கம்பேரிசன்றது வந்துடும். அந்த மாதிரி சிந்தனை வரிசை ஏதாவது தோணலாம் மனசுல விகாரங்கள், அதனால இவன் பதிவிரதையே இல்லை அப்படின்னுட்டு. இந்த ராஜா கப்பம் கட்டின்னு இருக்கான், இவன் சார்பவனே இல்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உங்க அம்மா மலடிதான், ஏன்னா ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ பெத்துண்டாக்கா ஒன்னும் இது பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, மூணு குழந்தை பெத்துக்கணுமா குறைஞ்ச பட்சம், ஒரு குழந்தை பெத்துனாலும் சரி ரெண்டு குழந்தை பெத்துனாலும் சரி அது தப்பு வராது. நீ உங்க அம்மா ஒரு குழந்தை தான் உன பெத்துட்டு இருக்கா, உன்னை ஒண்டிதான் பெத்துட்டு இருக்கா, ஆனா உங்க அம்மா மலடிதான் அப்படின்னு சொன்னேறான். இது வந்து ஒருத்தர நிந்தனை பண்றதுக்கு சொல்லல, ஆனால் லோகத்துல அப்படிதான் பரக்கிரமம் போறது. சில பேர் ரொம்ப வசதியா சொல்லுவா, சில பேர் தூற்றுவார், தூஷணம் பண்ணுவார், அதனால ஸ்தோத்திரம் பண்றதும் உண்டு, தூஷிக்கிறதும் உண்டு, எல்லாம் இருக்கு.
ஆனால் சுத்தாத்மாவா இருக்கிறவன் தூஷணத்தையும் பொருட்படுத்தக்கூடாது, ஸ்தோத்திரத்தையும் பொருட்படுத்தக்கூடாது, ரெண்டுமே முக்கியம் இல்லை. நேற்றுதான் எல்லை இலங்கையை பாசுரத்துக்கு அடியான உபன்யாசம் பண்ணினேன், அப்போ ஒரு விஷயம் சொன்னேன், இது சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிற விஷயம்தான். நம்மள ஒருத்தர் வெய்யறான்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அவன் வெய்யறது இல்லையே, நம்ம உடம்பதான் வெய்யறான். ஆத்மஸ்வரூபத்தை வெய்யறதுக்கு அவளால எப்படி முடியும்? ஆத்மஸ்வரூபம் சுத்தமானது, நிரதிசய ஆனந்தத்தோட கூடினது அது. அப்படிப்பட்ட சுத்த ஆத்மஸ்வரூபத்தை யாராலையுமே வெய்ய முடியாது. இது சாஸ்திர சித்தமான விஷயம். நம்ம உடம்பதான் வெய்யறா, கர்மாதீனமான உடம்ப வெய்யறா, கர்மாதீனமான உடம்ப அவா கர்மாதீனமான பிரக்கிரியினால் அவ வெய்யறா. அவனு இந்த புண்ணியபாப ரூப கர்மான் மாட்டி முழிக்கிறா, இல்லாத போனா எதுக்கு நம்மள வெய்யணும்? நாம எதுவும் வளர்த்து தப்பு பண்ணல, அவ பாட்டுக்கு கஷ்டம் இருப்பான். அதனால இது வந்து கர்மாதீனமான உடம்பை தான் அவ வெய்யறா, கர்மாதீனமான உடம்பை வச்சுட்டுதான் அவ வெய்யறா. அவளுக்கும் கர்மாதீனமான உடம்பு, கர்மாதீனமான இந்திரியங்கள், கர்மாதீனமான பிரவர்த்திகள், நமக்கும் அப்படித்தான், அததான் வெய்யறா. அதனால அவ வெய்யறான்றதுக்கோசரம் நாம் மனசு கஷ்டப்படக்கூடாது. இது பொதுவா ஒரு சுத்தாத்மாவா இருக்கிறவன், தத்துவ விவேகி, தத்துவ ஞானியா இருக்கிறவனுக்கு இது சுரூபம். அதனாலதான் ஸ்திரப்பிரஜனை பத்தி சொல்லிச்சு, துக்கேஷ் வனத்விக்னமனாக சுகேஷ விகதஸ்பிரகா அப்படின்னு சாதிச்சார் பெருமாள். துக்கம் வந்துடுத்து அப்படின்றதுக்கோசரம் விழுந்துடாத, சுகம் வந்துடுத்துன்னு குதிக்காத, ரெண்டுமே இந்த உடம்புனால வந்திருக்கு. கர்மாதீனமான உடம்புனால நமக்கு துக்கம் வருது அல்லது சுகம் வருது. இதெல்லாம் வச்சுட்டு மனசுல கஷ்டப்பட்டு ஐயோ ஐயோன்னு நம்ம சிரமப்படக்கூடாது, இது தேவையே இல்லை. அதனால யாரு என்ன எப்படி பேசினாலும் சரி, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. எத்தனையோ ஆச்சாரியர்கள், எத்தனையோ பண்டிதர்கள் எவ்வளவோ கிரந்தங்கள் எழுதியிருக்கா, அத்தனை கிரந்தங்கள்ல தப்பு சொல்றதுக்கோசரமே சில பேர்லாம் இருக்கா, தப்பு சொல்றதுக்கோசரமே இருக்குச்சே, அந்த தப்பையே நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னாக்கா மேல எதையுமே சாதிக்க முடியாது, வேற ஒண்ணுமே எழுத முடியாது போயிடும். அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்கா, அவன் யாரு என்ன ஸ்தோத்திரம் பண்ணா என்ன, இதை யாரோ ஒத்துக்கிறேன்றால ஒத்துக்கிட்டோம், என்ன தூஷிக்கிறவர்களால தூஷன் போட்டோமே, தூஷிச்சுட்டு போனாலும் எனக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா அவ எல்லாருக்குமே இது பிடிக்கல, ஆச்சாரியருக்கு இதெல்லாம் பிடிக்கல, என்ன இவாளை பத்தி யாரு நம்மளை இது பண்ண போனா நமக்கு என்ன வந்தது, இதை எதுக்கு பெருத்தப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆச்சாரியர். இது எல்லா காலத்திலயும் அது இருக்குது, எல்லா காலத்திலயுமே இந்த மாதிரி தூஷிக்கிறதுன்றது லோகத்துல இருக்கு. நம்மளவர் சொல்ற அவரும் இதை பத்தி கஷ்டப்பட்டுக்கிற, நான் வந்து என்ன யார் என்ன எனக்கு சொன்னா என்ன வந்தது, எனக்கு சொன்னால் விரோதம் இது ஆயிலும் சொல்லுவன் கேள்வினோ அப்படிங்கிறார் மூணாம் பத்துல. இது சொன்னா விரோதம் வந்துடும் எனக்கு, என்ன வைவா ஆனாலும் நான் சொல்லி தொலைக்கிறேன் கேட்டுக்கோங்கோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எத்தனையோ இடத்துல இதெல்லாம் சொல்லிட்டு போறாரு பெருமான் நம்மாழ்வார். நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறதுன்றது ஸ்ரீவைஷ்ணவ சுரூபம். யாரை பார்த்தாலும் சரி அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார். அவரோ நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கார், அவர்தான் அவயவி, ஆழ்வார்களுக்கெல்லாம் அவயவியா அவர் இருக்கார். அப்படிப்பட்ட உத்தமமான ஆச்சாரியர் நம்மாழ்வார் நாலாவது ஸ்தானத்துல இருக்க நம்ம ஆச்சாரிய பரம்பரையில. அப்படிப்பட்ட மகான் அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறார். ஏன்னா இதுதான் நம்ம சுரூபம், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
தொண்டர்படியாழ்வார் தன்னை பத்தி அவ்வளவு மோசமா சொல்லிக்கிறார். சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண்ணெண்ணம் வளையில் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே அப்படின்னு சாதிக்கிறார் தொண்டரடிப்படியாழ்வார் திருமாலையில. உத்தமர் சுவாமி அதுக்கெல்லாம் சமாதானம், அப்படிப்பட்டவர் கிடையாது இவர். இதெல்லாம் நைச்சான சந்தானத்தினுடைய வெளிப்பாடுதான். நைச்சான சந்தானத்தினுடைய வெளிப்பாடா இருக்கிறதுனால இது தப்பு கிடையாது. அதனால அவர் வந்து நான் வந்து சூதாடினேன், தூர்த்தரோட சேர்ந்துட்டு இருந்தேன், அந்த மாதிரி இத்த பண்ணேன் அத்த பண்ணேன் என்னமோ சொல்லிக்கிறாரு தன்னை பத்தி. அதெல்லாம் நமக்கோசரம் தன்னை இது பண்றது. அதே மாதிரி ஆள வந்தார் அமரியாத க்ஷுத்ரஹ திகசுஜம் அவினீதம் நிர்தயமாம் அலஜம் அப்படின்லாம் சொல்ற வெக்கப்பட்ட வெக்கம் இல்லாதவன் நானு. கடைசி ஸ்லோகம் அக்கிருத்திரிமத்துவ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்தமந்தம் பிதாமகம் நாதமினும் விலோக்கிய பிரசாத மத்ருத்தம் சிந்தித்த என்னுடைய ஒழுக்கத்தை பார்க்காத, என்னுடைய அவசான நூற்றாணத்தையோ என் புத்தியோ என் மனசையோ நீ பார்க்காத, நீங்க பிதாமகான நாதமணிகளை பார்த்துக்கோ, அவனை பார்த்து எனக்கு அனுகிரகிச்சுடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இவரும் இப்படிப்பட்ட உத்தமமான ஆச்சாரியர், பேரப்பட்ட ஆச்சாரியர் ஆள வந்தார். ஜீவனமெல்லாம் நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கோதரமே தன்னுடைய ஜீவனத்தை கொட்டினவா. அப்படிப்பட்டவர் நைச்சான சந்தானம் நினைக்கிறார். எம்பெருமானால் வேதார்த்த சங்கரகத்துல போத்தாரோ மக்சர கிரஸ்தாக என்ற எல்லாருக்குமே பொறாம கோபதாபங்கள் வெறுப்பு அருவறுப்பு எல்லாம் இருக்கு. அத மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் இல்லாதவாளுக்கு இந்த கிரந்தம் பிடிக்கும் அப்படின்னுட்டு எம்பெருமானார் சாதிக்கிற வேதார்த்த சங்கரத்துல கடைசியில. இந்த மாதிரி சுவாமி தேசிகன் ஒவ்வொரு கிரந்தத்திலையும் சாதிப்பார். ஒவ்வொரு கிரந்தத்திலையும் தயாசதகம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். சோபதே சத்வபாஜாம் அப்படின்னு சாதிக்கிறார். சுதிரிய மனவத்யா சோபதே சத்வபாஜாம். இது தோஷமற்ற ஸ்துதி இது தயாசதகம்ன்றது. ஆனால் சத்வகுணத்தோடு கூடினாலும் தான் இது சோபிக்கும். இது யாருக்கும் அது சோபிக்காது. ஏன்னா லோகத்துல அதான் இருக்கு, எல்லாருமே அத மாதிரிதான் நினைச்சுட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிகார சங்கிரகம் கடைசி பாசுரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பாசுரத்திலையும் சரி தன்னை பத்தி அவ்வளவு இதுவா சொல்லிக்கிறார் சுவாமி. நைச்சானந்தான் அங்க பண்ணிக்கிறார். ஏன்னாக்க வெள்ளை பறிமுகர் தேசிகராய் விறகாலடியும் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம் நாம் இதற்கென் கொல்ல துணிவினும் கோதென்று இகழினும் ஊர்மதியீர் எல்லத்தனையும் உகவாது இகழாது என் எழில் மதியே. என்னுடைய மதி ஞானமானது அழகிய மதி. ஏன் அழகிய மதியினாவே எம்பெருமான தவிர்த்து வேற ஒன்றுத்தையுமே நினைக்காது. அப்படிப்பட்ட உசந்த ஞானம் என்னுடையது. மயர் வர மதிரணம் அருளி பெற்ற ஆழ்வார்கள் மாதிரி சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர் சுவாமி தேசிகன். அவர் வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிறார், நான் இதுன்னு எழுதின நானு, நான் ஒரு கிளி மாறி அப்படிலார் என்னை கிளி மாறி பழக்க வச்சார், அதுதான் நான் சொன்னேன். மடப்பள்ளி வந்த மனம் அதை வந்து அப்பிள்ளார் கிளியை பயிற்றுவிக்குமா போலே என்னை பயிற்றுவித்தார், அதை தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சாதிக்கிறார் கடைசியில ஷேமதாரத்துல. கூடவே அயக்ரீவன் என் உள்ளத்துல வந்து அவன் வந்து ஹேஷா ஹலஹலக அவர் கணக்கிறான். பெருமாள் வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, உள்ள உட்கார்ந்துட்டு கணக்கிற குதிரை ஒழியோ, அந்த குதிரை ஹயக்ரீவன் என்கிற குதிரை அது கணக்கிறது. அந்த சப்தம்தான் நான் எழுதின கிரந்தங்களா வெளில வருது. அது அதுதான் நான் எழுதியிருக்கேன் ஓலையில் இட்டனம்.
இதுக்கு கொல்ல துணிமினும் சில பேர் இந்த புத்தகத்தை ரொம்ப வசதின்னு எடுத்துப்பா. இன்னும் சில பேர் கோதென்று கழிவிழும் இகழணும், கோதென்று இகழணும். இது கோது, கோதுனாக்க தோஷத்தோட கூடினது அப்படின்னு இகழ்ச்சியா பேசுவார். கோதென்று இகழணும், இது நல்ல கிரந்தம் எடுத்துண்டாலும் எனக்கு கவலை இல்லை. இது மட்டமான கிரந்தம் தோஷத்தோட கூடினதுன்னு இதை இகழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கூர்மதியீர், நீங்கள்லாம் வித்வான்கள் இல்லையா, உங்ககிட்ட நான் பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாத்தனையும் உகமாது எள்ளு எத்தனோண்டு, அந்த மாதிரி நான் இத்தனோடு கூட நான் வந்து அவ இதை எடுத்துட்டாளா அப்படின்னு நான் சந்தோஷப்பட மாட்டேன். அதே மாதிரி இவ கோதுன்னு தள்ளி விட்டாளா, அதுக்கு நான் இகழவே மனசு வந்து கஷ்டப்படாது. ஏன்னா எனது எழில் மதி என்னுடையதோ, ஏன்னாக்கா என்னுடைய மனசோ என்னுடைய ஞானமோ சாமான்யமானதல்ல. இதுல வந்து தேசிகனுக்கு பெரும் அதிகம், பெரும் அதிகம். காலம் வளம்புரி என்ன நற்காதலடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் வரை இன்னிசை தந்தவள்ளல் மூலும் தமிழரை மூட்டிய நாதமணிகளே நானும் தொழுதெழுவோம் நமக்காரிகர் நானிலத்தே அப்படின்னு சொல்ற. நமக்கு சமயம் யார் இருக்கா இங்க, எனக்கு சமயம் யாருமே கிடையாது அப்படின்னு சுவாமி வந்து தேசிகன் பெருமையா சொல்ற. சுவாமி வந்து முமுக்ஷுத்வாதிகாரத்துல ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார். அப்ப இந்த ரெண்டுத்தையும் வச்சு என்ன சார் சுவாமி காலக்ஷேமம் கேட்டேன். அந்த ஸ்லோகம் என்ன உதாரிக்கிறாருன்னா, ராஜ்யே கிருத்னந்தி அவித்வாம்ச மமத்வாகிருத தேதச அகம் பான மகாபான மதபம் மதமத்தா நமாதிருஷாக அப்படின்னு அந்த ஸ்லோகம். ராஜ்யத்தையே, அதாவது சாதாரண ஐஸ்வர்யம், அப்படிப்பட்ட ராஜ்யத்தையே பிடிச்சிட்டு நிக்கிறவள்லாம் அவித்வான்கள், வித்வான்கள் இல்லை. அவெல்லாம் மமத்வாகத்தை என்னுடைய ராஜ்யம். ஜனக மகாராஜா அப்படி இல்லையே, மிதிலாயாம் பிரதீப்தாயாம், மிதில அழிஞ்சதுன்னு எனக்கு என்ன சம்பந்தம், எனக்கு என்ன வேணாலும் நஷ்டம், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு அவர் கேட்டவர். ஆனால் இவெல்லாம் வந்து என் ராஜ்யம் என் ராஜ்யம்னு அடிக்கிறா. அதனால அகம் பானம் அகங்காரம், மகாபானம் அதுல மதமத்தால அவள்லாம் இருக்கா. ஆனா நாங்க அப்படி இல்லை, நான் மாதிரிஷாக நாங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு ரிஷிகள் சொல்றா. இத என்ன சார் சுவாமி கிட்ட கேட்டோம், இது இப்ப மாதிரிஷாகன்னு சொன்னா இங்க அகங்காரம் இருக்குதே, நாங்கள்லாம் அப்படி இல்லைன்னாக்கா தன்னை வந்து ஒஸ்தியா சொல்லிக்கிறதுன்றது இது எப்படி அப்படின்னு கேட்டேன். அதற்கு சுவாமி சாட்சியா, இது சாத்விக அகங்காரம். இவர் தன்னை பத்தி சொல்லிக்கல, தன்னுடைய ஆச்சாரியனால தனக்கு சம்பந்தம் ஒஸ்தி ஆகுதற்குன்னு சாட்சிக்கிறார். தன்னுடைய ஆச்சாரியனால இவருக்கு ஒஸ்தி, அது வந்து தோஷம் இல்லையே. அதனால எங்க ஆச்சாரியர் அனுபவம் நித்தியப்படி சொல்லிட்டு இருக்கோம், ஐயா சுவாமியை நினைக்காம நாங்க இருக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னாக்க, நமக்கு ஜீவனம் கொடுத்தவர் அந்த சுவாமி மாதிரி உலகத்தை யாருமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவாவா அவன் அவன் ஆச்சாரியாளை பத்தி அப்படிதான் சொல்லணும், எங்க ஆச்சாரியர் மகான் தெய்வ பிறவியவர் அப்படின்னு நம்ம மனசுல வரணும், அந்த பிரதிபத்தி வரணும். அதை வச்சுட்டுதான் நம்ம திரும்பப்படணும், எங்க ஆச்சாரியனால்தான் எனக்கு சத்த கிடைச்சதுன்னு சொல்றோம். அதனால இந்த அகங்காரம் சாத்விக அகங்காரம், அது தோஷமே இல்லாது. இத நம்மளும் சொல்ற மனப்பறிப்போடு அழுக்குமாறு காரியம் தான் திறந்து தனக்கு வேண்டியது கொண்டு தாந்தன சீற்றத்தனை முடிக்கும் குணத்துடாய் முடிமாலயமாபன் என்னப்பன் தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையேன் எனக்கு இனியார் நிகர் நீநிலத்தே. எனக்கு நிகர் யார் இருக்கா அப்படிங்கிற, ஏன்னா நான் பெருமாளையா நினைச்சிட்டு இருக்கேன், அதுதான் என்னுடைய சுரூபம், ஆனா எனக்கு சமயம் யாரும் இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் சாத்விக அகங்காரம். அதனால என்னுடைய எழில் மதி, ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஞானம் நானே கத்துன்ற ஞானம் இல்லையே, எல்லா ஆச்சாரியாலையும் எனக்கு உபதேசிச்சிருக்கா, அதுவும் அப்படி இல்லாதான் எல்லாத்தையும் அனுகிரகிச்சவர். அந்த ஞானமானது சுத்தமான ஞானம், பகவத்விஷேகமான ஞானம். அதனால அந்த ஞானத்தோடு இருக்கிற எனக்கு இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வரவே வராது.
ஐயோ என்னை இவ புகழறா அதனால நான் சந்தோஷப்படுறதோ, என்னை இகழறாளே அதனால நான் கஷ்டப்படுறதோ, அது எனக்கு கிடையாது. ஆனால் நான் இது கவலையே பட மாட்டேன், சந்தோஷமும் பட மாட்டேன், நான் கவலையும் பட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரையும் நான் வைய மாட்டேன், யாரையும் நான் சோதனை பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மனிதர்களை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன ஆக போறது எனக்கு? ஆச்சாரியான மனுஷாளன்னா அவள்லாம் பரதேவத மாதிரி, அதனால அவளை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், பாகவதால ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சாதாரண மனுஷாளெல்லாம் சோதனை பண்ண வேண்டிய ஆவசியகதை எனக்கு இல்லை அப்படிங்கிறார் சுவாமி. ஆகவே இப்ப என்ன இருக்குதுன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரந்தத்திலையும் நைச்சால சந்தானம் பண்ணிக்கிற ஆச்சாரியால் தான். காரணம் என்ன அப்படின்னாக்க, லோகம் அப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட லோகத்துல இருக்கிறதுனால அவள்னா என்னென்ன பேசுவாளோ எது எது இது பண்ணுவாளோ தெரியாது. எத்தவனு பேசிட்டு போட்டுமே, எனக்கு அதனால என்ன நஷ்டம், என்னை ஸ்தோத்திரம் பண்ணதுனால எனக்கு லாபம் இல்லை, என்ன வெசுறதுனாலையும் எனக்கு எதுவும் நஷ்டம் இல்லை, அதனால நான் அவளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். இதுல வந்து 156 அதிகரணங்கள் இருக்கு. இந்த 156 அதிகரணங்களும் 4 அத்தியாயத்துல 16 பாதத்துல அத மாதிரி எத்தனையோ பேட்டிக்கைகள் நடுவுல, இத நடுவுல அதெல்லாம் இருக்கு. இத அத்தனையும் நான் விபாகம் பண்ணி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நானே நோ பண்ணதான் நினைக்க வேண்டாம், எல்லாம் மகான்கள் பண்ணினதுதான். அதான் நான் வந்து இது உங்க எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன். அதனால ஸ்பஷ்டமா இருக்கக்கூடிய அழகான விபாகம் இதுல வந்து, சில உத்தம மனுஷியால் இருக்காள் இல்லையோ, எல்லா சாஸ்திரங்களையும் வாசித்த உத்தம புருஷால், அவன்லாம் இத சந்தோஷமா ஏத்துப்பா, ரொம்ப நன்னா இருக்கு இந்த கிரந்தம் அப்படின்ட்டு சில பேர் ஏத்துப்பா, அது வாஸ்தவம். ஆனால் சில பேர்லாம் என்ன பண்ணுவாள்லாம், தூஷிக்கிறது அப்படின்றதே அவளுடைய தொழில், எப்பொழுதும் துச்சமா பேசிட்டே இருப்பா. துச்சமா பேசிட்டு இருக்கிற அவளுடைய வார்த்தையினால எனக்கு ஒண்ணும் கிடையாது, இத பத்தி நான் நினைக்கவே பார்க்க மாட்டேன். குமாரில பட்டர் சொல்ற சோக வார்த்தைகள் எழுதிச்ச, லோகத்துல தப்பையே சொல்லணும்னு ஒருத்தன் பாக்குறான் பாருங்கோ, அவனுக்கு எப்படி இருக்கும்னாக்க, தப்பு இல்லாதது கூட ஒரு தப்பா இருக்கும் அப்படின்ற, தப்பே இல்லை அதுவே ஒரு தப்பு உன் கிரந்தத்துல அப்படின்னு சொல்லுவாளாம். ஏதாவது தோஷம் சொல்லணும் அப்படின்னே பிரவர்த்திக்கிறவாளுக்கு தப்பு இல்லாததே ஒரு தப்பா தோணும். அதனால தூஷணே தூஷணே தூஷணே, இப்படி தூஷிக்கிறவாளை பத்தி நான் ஏன் கவலைப்படணும், இத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா பிராமணிகளா இருக்கிறவா அங்கீகரிச்சால் போறோம். லோகம் நம்ம பாக்குறோம் எத்தனையோ பண்டிதர்கள், எல்லா பண்டிதர்களும் ஒரே மாதிரி ஞானம் இருக்கிறது இல்லையே, ஒரே மாதிரி ஞானம்ன்றது லோகத்துல யாருக்குமே கிடையாது. ஏற்கனவே இந்த போன அதிகரணத்துல கடைசி அதிகரணத்துல பார்த்திருக்கோம், போக சாமியமோ போக்கிய சாமியமோ எல்லாருக்குமே ஒரே இதுவா வரவே வராது, எல்லாருக்கும் போக்கியமா இருக்காது, எல்லாருக்கும் போகமாவும் இருக்காது. ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கு ஃபேன் போட்டுட்டாக்கா எனக்கு சந்தோஷமா இருக்கு, என் கிருமிக்கோ அதெல்லாம் எனக்கு வீசி இங்க வந்துடும் ஃபேனே போடாதீங்கோ அப்படின்னு விடுவா. ஏன்னா ஒருத்தனுக்கு போகமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அதுக்கு துக்கமா இருக்கு, இது லோகத்துல சகஜம். அந்த மாதிரிதான் ஞானத்திலையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஞானம்ன்றது இல்லையே, அதனால அவள்லாம் மாறி 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 வந்துட்டே இருக்கும். மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால அவள்லாம் தூஷிக்கதான் தூஷிப்பா, அப்படி தூஷிக்கிறதுனால ஐயோ இவ தூஷிச்சுட்டு ஆளேன்னு கஷ்டப்படலாமா? காரணம் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எப்படிப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியறது. இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அப்படின்னா, சத்துவம் ரஜசு தமசு இந்த மூணு குணங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இது. இந்த மூணு குணமும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் மிஸ்ர சத்துவம், மிஸ்ர ரஜசு
நிசர தமசு, அதாவது எல்லாம் கலந்து இருக்குது மூணு குணமும். சில சமயத்துல சத்துவ குணம் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒருத்தர் நம்ம என்னமா இவன் சொல்றான், எவ்வளவு இவன் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றோம். ரஜோகுணம் வந்ததுன்னாக்க சுச்சமாவே நம்ம பேசிடுவோம், உனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிடுவோம். தமோகுணம் வந்ததுன்னாக்க இன்னும் மட்டமா நம்ம விமர்சிப்போம். இதெல்லாம் லோகத்துல வந்து சகஜமானது, அது லோகத்துல சகஜமானது. ஏன்னா இந்த மூணு குணங்கள் தான் ஆட்டி படைக்கிறத மனுஷால, நம்ம அதை பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம். பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கிறதுனால இது எப்படிப்பட்டதுன்னாக்க ஒரு யந்திரம் மாதிரி, யந்திரம் மாதிரி இருக்கச்ச அது சுத்தி சுத்தி வரும். மூணு குணங்களும் சேர்ந்து சுத்தின்றே இருக்கும். நாமளே நம்ம மாத்திரம் அப்படிதான் நடந்துக்கிறோம். குழந்தைகள்கிட்ட நம்ம ஆசையாக பேசுறோம், என் குழந்தைதான் எனக்கு பிராணனே அப்படின்னு சொல்றோம். கோபம் வந்தவன் என் பிராணம் எடுக்கிறியே அப்படின்றோம். உண்மையிலேயே குழந்தை நமக்கு பிராணனும் இல்லை, குழந்தை பிராணனை எடுக்கிறதும் இல்லை, ரெண்டுமே கிடையாது. அந்தந்த சமய சந்தர்ப்பங்கள், நம்முடைய குணத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள், அவைகள் தான் நம்மளை அப்படி பேச வைக்கிறது. அதனால இந்த குணம் தான் அதனுடைய காரணமே தவிர்த்து குழந்தை காரணம் இல்லை. அந்த மாதிரிதான் இந்த மாதிரி இவாள்லாம் பேசுறாளே எல்லாம் இந்த மாதிரி இவா பேசுறதுக்கும் அதுதான் காரணம். அது இன்னொன்னு வந்து இத தெரிஞ்சின்றவன் போய் அவளை திருப்பி வைக்கலாமா? தெரிஞ்சின்றவன் நமக்கு வந்து பொர்த்தியாருடைய சுவாவமும் குணங்களனுடைய சுவாவமும் தெரிஞ்சிருக்கோல்லையோ, தெரிஞ்சிருக்குச்ச அதை பத்தி நம்ம சிந்தனை பண்ணலாமா? திருவுணம் ஞானம் சாட்சியாகும். யாராவது நம்மளை விசாக்கா அதுக்கு சமமானா வெய்யக்கூடாதுரா? ஏன் அப்படின்னாக்க பைத்தியம் வெய்யறதுன்னு பைத்தியத்தை பார்த்து நம்ம திருப்பி வசோம்னாக்கா நாம தானே பைத்தியம் ஆயிடுவோம். அதனால அந்த மாதிரி பேசக்கூடாது, அவன் விசுன்னு போட்டுமே அப்படின்னு சாட்சியாகும் திருவுணம். அதனால யாருமே ஒருத்தருடைய சுபாவத்தை புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இவா இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுடலாம். லோக ஜானமே இல்லாதவன்ல இல்லாம ஒரு லாஜிக்கே இல்லாம கண்ணாமனன்னு பேசுறவாரம். அப்படிப்பட்டு பேசுற சமயத்துல அதெல்லாம் பெருசு படிச்சுண்டு சண்டை போட்டுலாம் இருந்தாக்க எப்ப அது முடியும்? ஏன்னா ஒரு யுக்தியாவது இருக்கணும், ஒரு பிரமாணமாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லாம இஷ்டத்துக்கு ஒருத்தர் வையறான்னு வச்சுக்கோங்க, தப்புந்தோரமா வாதம் பண்ணிட்டு இருந்தான்னாக்க அவளோட நம்ம பண்ண பண்ண திருப்பி திருப்பி இந்த ஹடவாதம் தான் அதிகமா போயிட்டே இருக்கும். எல்லாம் ஹடவாதம், நான் பிடிச்ச மயிருக்கு மூணே கால் அப்படின்னு சதிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நமக்கு தெரியும் அவ அதுதான் பேசுவா அப்படின்னு தெரியும். இவன் அப்படிதான் பேசுவான்னு தெரிஞ்சாக்க நம்ம விலகி போறதுதான் நமக்கு கௌரவம். இல்ல போனா நம்ம கௌரவமும் போய் இன்னும் அவளுடைய வேடத்தை சம்பாதிச்சுட்டு நாமும் அல்லாடுவோம். இது சுனிஷ்ட அபிஜானாதிகாரத்துல இதெல்லாம் சாதிக்கிறது. சத்தியமானசு ஏற்பாப்பம் சபந்தம் அதிகச்சதி சபதாயக்கிருதம் புண்ணியம் சத்தியமானம் உபயோகித்தது அப்படிங்கிற ஒரு வெய்யறான் வசான்னு வச்சுக்கோங்க, என்ன அவன் வெய்யறான்னாக்க அல்லது நான் அவனை வசாக்க அவனுடைய பாபம் எல்லாம் எனக்கு வந்துடும், என்னுடைய புண்ணியம் எல்லாம் அவனுக்கு போயிடும். அத பார்த்துட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? நான் ஒருத்தர வெய்யறேன்னாக்க நான் யார வசனோ அவர் எங்கிட்ட ஐயோ பாவையுமே தன்னுடைய தனக்கே அவன் துரோகம் பண்ணிக்கிறானே, என்னை வச்சு என்னுடைய பாப்பத்தெல்லாம் வாங்கிட்டான், என்னுடைய பாப்பத்தெல்லாம் வாங்கிட்டுடவே இவன் தானே கஷ்டப்பட போறான் அப்படின்னுட்டு அவங்கிட்ட கருணையோட இருக்கணுமா, ஐயோ பாவம்னுட்டு. அதே மாதிரி நான் ஏதோ பாவம் பண்றதுக்குதானே நீ வசம் அதை ஞாபகப்படுத்தினானோ இல்லையோ, அதனால அவங்ககிட்ட நன்றியோட இருங்கோ, நன்றியோட இருங்கோ. அந்த மாதிரி என்னுடைய பாபம் இந்த மூணு குணங்களை எனக்கு கொடுத்துருக்கு இந்த உடம்போட, அதனால இந்த உடம்ப அவன் வெய்யறான், என்ன வெய்யலையே
அதனால நமக்கு எண்ணெய் வச்சா தானே நான் கஷ்டப்படணும். எண்ணெய் வெயில என் உடம்ப தான் வெய்யறோம். என் உடம்ப வச்சாக்கா அதுக்கு நாம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நியூனத்தை இருக்கு. அதாவது எல்லாருக்குமே எல்லாம் சரியா இருக்குன்னு கிடையாது. அடியனுக்கு காது கேட்காது, இன்னும் சில பேருக்கு கண்ணு சரியா தெரியாது, சில பேருக்கு பேச முடியாது, சில பேருக்கு காலில் கஷ்டம், சில பேருக்கு கையில கஷ்டம், எல்லாம் இருக்கு. ஆனால் அதை வச்சுன்னு ஒருத்தன் தூஷிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அதை தூஷிச்சான்னாக்கா அது என்ன தூஷிச்சான்? என் இந்திரியத்தை தான் தூஷிக்கிறான், என் கை காலை தான் தூஷிக்கிறான், என் கண்ணை தான் தூஷிக்கிறான், என் காதை தான் தூஷிக்கிறான், என்ன தூஷிக்கல. அதனால நான் அதை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்கோ. கடைசியா ஒரு அட்டி அடிக்கிறார் சுவாமி தேசிகனங்க. என்ன சாய்க்கிறார்னா, இது நம்முடைய கர்மாதீனமாக எம்பெருமான் விளையாடிட்டு இருக்கான். கர்மாதீனமான படத்தை கொடுத்து எம்பெருமானுடைய லீலையா இருக்கு. அந்த லீலையை அவனோட சேர்ந்து நாமளும் அனுபவிக்கணும். ஒரு கஷ்டம் ஆனச்சே கஷ்டம் கஷ்டம் விளையாடுறத காட்டலாம், பாடி என் பாபம் போறது, ஏதோ எம்பெருமான் அந்த பாப்பத்தை கழிக்கிறதுக்கோசரம் எம்பெருமான நான் அனுகிரகிக்கிறோம், இந்த சிக்ஷையே எனக்கு ரக்ஷ அப்படின்ற சிந்தனை வரணும். என்ன எம்பெருமான் சிக்ஷிக்கிறது எனக்கு ரக்ஷையா இருக்கு அப்படின்ற நல்ல எண்ணம் வந்தது என்ன, எல்லாரும் ஜெயிச்சு விடலாம். அதனால இந்த சிந்தனைய பத்தி விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிஞான அதிகாரத்துல சுவாமி தேசிகன் நிறைய சாதிக்கிறார். சோபனிஷ்டை உபாய நிஷ்டை எல்லாத்தையும் சாதிச்சிருக்காருங்க, பரநிஷ்டை அதெல்லாம். அதுல வந்து இந்த சுரூப நிஷ்டை எப்படிப்பட்டதுன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகனும். தான் எதை எழுதுறையரோ எதை உபதேசிக்கிறாரோ எதை சொல்றாரோ அதைதான் அவர் அனுஷ்டிப்பார். ஆதரனான சுவாமி தேசிகன் அப்படிப்பட்ட உசந்த ஆச்சாரியர். ஆஜினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தை தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதை. நமக்கு சாஸ்திரார்த்தங்கள்லாம் சொல்லி கொடுத்து அத மாதிரி ஆச்சாரத்துல நம்மளை ஸ்தாபிச்சு நம்மளை பண்ண வச்சு தானும் அத மாதிரி அனுஷ்டிச்சு காமிச்சிருக்காரோ இல்லையோ அதுதான் ஆச்சாரியர். அத சுவாமி தேசிகன் ஒவ்வொரு இடத்துலயும் நிரூபிக்கிறார். ஒவ்வொரு இடத்துலயும் சார்வபௌமசாம் அவர்த்தி பரிஜீவனம் நிர்தூதேதர பாரதந்திர நிலையாக நீதா சுகம் வாசராக அங்கீகிருத்த சுதாம் பிரசத்தியம் அசதாம் கர்வோபி நிர்வாபிதா சேஷாயுஷ்யபி சேக தம்பதிதையா தீக்ஷா முதீக்ஷாமையே. சேஷாயுஷ்ல கூட அவன் கடைசி கிரந்தம் அது சம்பிரதாய பிரசித்தி பின்னாடி வந்ததுன்றாரு. அது போட்டோம் கடைசி காலத்துல தான் எழுதியிருக்கார் சுவாமி. அதனால மீதி இருக்கிற ஆயுசுல கூட எப்போ சேஷி தம்பதிகள் என்ன திருவள்ள பத்திப்பா எப்ப என்ன ஆயிஷன் போவா அப்படின்னு அடியன்னு காத்துட்டு இருக்கேன். முதீக்ஷாமையே சேடி தம்பதி தய எப்போ வருவோம் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. ஆதரனால அவருடைய பகவத் சிந்தனையிலேயே அவர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து நான் யார பாக்குறேன் தெரியுமா? ரங்கநாதனை பார்த்துட்டு இருக்கேன். ரங்கநாதன் வந்து என்ன அனுகிரகிச்சுட்டு இருக்கான்? ரங்கநாதனை நான் சேவிக்கிறதும் ரங்கநாதன் என்ன அனுகிரகிக்கிறதும் நடந்துட்டு இருக்கு. அவனும் சர்வசாட்சி சாட்சி, அவன் சர்வசாட்சியா இருக்கான். அவன் அவன் நம்மளை என்னைக்குமே தள்ள மாட்டான். பராசுரப்பட்ட தன்னுடைய ஒரு ஒரு பிரம்மச்சாரி வந்து பராசுரப்பட்ட எனக்கு கல்யாணம் ஆள எனக்கு பணம் இல்லை உதவி பண்ணணுமே அப்படின்னு பிரார்த்திச்சான். அவசியம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்பாடு பண்றேன் பராசுரப்பட்டார். ஸ்ரீ பராசுரப்பட்டாத்யா ஸ்ரீரங்கேச புரோஹிதா ஸ்ரீவஸ்வாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மஸ்து பூயசே. ரங்கநாதனுக்கே புரோஹிதனா அவர், அவர் கூறத்தாழ்வானுடைய திருக்குமார. அதனால அவர் வந்து தரேன்னு சொல்லிவிட்டார். ஆனா ஏதோ கால தேச வர்த்தமானத்தினால மறந்து போயிட்டு அவர் கொடுக்கல அந்த பிரம்மச்சாரிக்கு. அந்த சமயத்துல அவர் என்ன பண்ண, ஒரு நாள் ரங்கநாதன் சங்கத்தில் போய் பெருமாள் சேவிக்க ஆரம்பிச்சார்.
சேகரிச்சு அவர் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அமரியாத க்ஷுத்ரஹா அப்படின்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறார் அவர் சோத்திரத்தில. உடனே ரங்கநாதன், நீர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு ரங்கநாதன் சொல்றார். பெரியபெருமான் அப்படி சொல்லச்ச அந்த பிரம்மச்சாரி அந்த சமயம் வந்து, இல்ல இல்ல இவர் அமரியாத க்ஷுத்ர தான், இவர் அமரியாதர் தான், இவர் க்ஷுத்ரர் தான் அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த பிரம்மச்சாரி. எல்லாருக்கும் ஆச்சரியம், பராதரப்பட்டர் பார்த்து இதை மாதிரி சொல்றானே இந்த பிரம்மச்சாரி அப்படின்னு விட்டு. பராதரப்பட்டர் வந்து அப்ப சொன்னாராம், ரங்கநாத சாட்சியை வச்சுருந்தான் எதையும் நிரூபிக்கணும், நான் மரியாதை கட்டவன், நான் க்ஷுத்ர ஜந்து, நான் அசூயா பிரசவ பூஹு அப்படின்லாம் சொல்லிக்கிற, அசூயைக்கே நான் தான் சிறப்பு ஸ்தானம் அப்படின்ற எல்லாம் சரின்னு இந்த பிரம்மச்சாரி சொல்லிட்டேன், சாட்சியா இருந்துட்டேன். அதனால அவருக்கு நான் தன்யவாதம் சமர்ப்பிக்கிறேன். நான் சொன்னது இப்ப உண்மையா எடுத்து ஒரு வைஷ்ணவனே என்னை பத்தி சொல்லிட்டாரு, சொன்னா சரியா தானே இருக்கும். அதனால வைஷ்ணவரே சொல்லிட்டாரு என்னை பத்தி, அதனால இதான் சாட்சி அப்படியே நேரம். இதனால என்னன்னாக்க, அங்கீகரிக்கிற மனோபாவம், ஏதோ நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறதுன்றது இல்ல. ரங்கநாதன் ஒத்துக்க மாட்டேன்றான், பெரியபெருமாள் அதெல்லாம் கிடையாது, நீ அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு. ஆனால் நான் அப்படிதான் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் இவர். அதாவது என்ன அர்த்தம்னா, ரங்கநாதனுடைய பிரசாதம் இருந்தா போரும், வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். அதனால இந்த ரங்கநாதன் இருக்கானே, நான் எழுதின கிரந்தமானது அவனுடைய பிரசாதத்துக்கோசம் தான் எழுதியிருக்கேன் நான், அவனுடைய பிரசாதம் எனக்கு கிடைச்சிடுத்து. அது கிடைச்சதுன்றதுக்கு மூல காரணம் என்னன்னு, இந்த கிரந்தம் முடிஞ்சு கொடுத்தே, இந்த கிரந்தமே முடிஞ்சு கொடுத்தே, அதுவே போருமே, அதுதான் அந்த சாட்சி. இந்த கிரந்தம் முடியறதுக்கு மூல காரணமே அவன் தானே, அதனால அவனுடைய பிரசாதம் எனக்கு கிடைச்சதுன்றது தீர்மானம் ஆயிடுது. அப்படி இருக்கச்ச நான் எதுக்கு இதை பத்தி கஷ்டப்படணும். அதனால ரங்கநாதன் வந்து எனக்கு சாட்சியா இருக்கான். அப்படி சாட்சியா இருக்கிறதுனால இவ வந்து க்ஷுத்ராள் இருக்காளே, வாழலாம், நீச்சமானவாள் தான் வாழலாம், நீச்சமானவாளா இருக்கிறதுனாலதான் இவாள்லாம் தப்பு சொல்லிட்டே இருக்கா. அவ பாவம், அவளை நான் தப்பு சொல்லக்கூடாது, நான் க்ஷுத்ரான்னு சொல்றதும் தப்புதான். ஏன் அப்படின்னாக்க, அவளுடைய பிராரத்த கர்ம அப்படி படுத்துறது, அது ஒரு யந்திரம் மாதிரி இருக்கு, அதனால ஏதோ அவ வெய்யரா நான் எழுதினது. அவளுடைய தத்துவ ஞானோன்றது வரணும்னாக்கா சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும், அது அவளுக்கு இல்லையே. அவளுக்கு இல்லாதனால அவ என்ன பண்றான்னாக்க, இதை மாதிரி சுத்தமா பேசுறா பாவம், அந்த கர்மா அவளை படிச்சதுன்னு அவ என்னதான் பண்ணுவா, கர்மா படிச்சதுன்னு அப்படிதான் பண்ணுவா. நம்ம குடும்பத்திலேயே எத்தனையோ இருக்கு, நம்ம நிதான் ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆத்துல கிரகிணி வெய்யலாம் வெய்யலாம், கிரகிணிய பர்த்தா வெய்யலாம், ரெண்டு பேரையும் குழந்தைகள் வெய்யும், குழந்தைகளை நாம வெய்வோம், வெளி மனுஷா வெய்வா, பந்துக்கள் வெய்யலாம், இல்ல சிறுதனையும் சோத்திரம் பண்ணுவா, நாம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொன்றத்துக்கும் நாம திருப்பி சண்டை போட்டு இருந்தோம்னாக்க எப்போ அந்த சண்டை முடியும். அதனால இந்த மாதிரி அதெல்லாம் மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டா போறோம். இது நம்மளால எதுவும் பண்ணப்படலை, அவனாலையும் பண்ணப்படலை பாவம். எல்லாம் இந்த கர்மா, கர்மா வழியாக வந்த மூணு குணங்கள், அந்த மூணு குணத்திலையும் ரஜஸ் காரியம், ரஜஸ்னால வர்ற காரியம், தமசனால வர்ற காரியம் அது. ஐயோ பாவம், அதை நான் மாட்டின்னு அவன் முழிக்கிறா, அவளை பார்த்து நம்ம பரியாதம் கூட பண்ணக்கூடாது. என்ன பார்த்து பரியாதம் பண்றியா, என்ன பார்த்து வெய்கிறியா அப்படின்னு பரியாசம் கூட பண்ணக்கூடாது. சுவாமி தேசிகன் தன்னுடைய ஜீவனங்கள்ல பாருங்க, குரு பரம்பரா பிரபாவம் அவ்வளவு சொல்றது, எத்தனையோ வரைக்கும் அவமானம் எல்லாம் நடந்திருக்கு, அதை பத்தி அவர் கவலையே படலை, கவலையே படலை. அவர் சாய்க்கிறது, அவர் சாய்க்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்ரீவேஷ்ணவாரோட சேர்ந்து இருக்கணும் நான், சம்சத்தியத்தை எரிச்சு தாசஜனஸ்வதீயா அப்படின்னு சாதிக்கிறார். பரஸ்பர ஹிதேஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தைய, பரஸ்பர ஹிதேஷிகளால் இருக்கானே அவ மத்தியமே என்ன உட்காந்து இதை போறோம், அவளோட நான் இருக்கணும், ஹிதேஷிகள் தான் எனக்கு வேணும்.
நிறைசிகள் சிவேஷவால் தான். அதனால எதிப்பிரவர பாரதி ரசபரேர நீதம்மையா பிரபுள்ள படிதம் சிறகா, நான் வந்து என் தலையெல்லாம் நரைச்சு போயிடுச்சு, என் ஜீவன் ஆயுசெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, எம்பெருமானாருடைய ஸ்ரீசூதிகளை சேவிக்கிறதுக்கே என்னுடைய ஜென்மா போயிடுச்சு. அதனால எனக்கு என்ன இருக்கு, நான் எவ்வளவோ பண்றக்கணும் சம்பிரதாயத்துக்கு, நான் பண்ணினது ரொம்ப குறைவு. அதனால பிரபுள்ள படிதம் சிறக என்னுடைய கேசமெல்லாம் நரைச்சு போயிடுத்து, பரமேக க்ஷமம் பிராப்தியே, உங்கள்கிட்ட நான் அபராக்ஷமம் பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்ல, நிரஸ்த ரிபுசம்பவே, உனக்கு விரோதிகள்லாம் வந்த அசுருஷ்கள்லாம் ரொம்ப படுத்தினோம், அந்த எதிரிகள்லாம் உனக்கு போயிடுச்சு, எல்லாம் சரியா போயிடுச்சு. இப்போ கொஜனரங்க முக்கிய விபோ, நல்ல அழகான உன்னுடைய ராஜதானி ஒழிய ரங்கநாதனுடைய ராஜதானி ஸ்ரீரங்கம், அங்க பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தைய, எவ்வளவோ கஷ்டப்பட்ட சுவாமி தேசிகன், எவ்வளவு கஷ்டப்பட்ட, எத்தனை அபச்சாரங்கள் பண்ணா சுவாமி தேசிகன் கிட்ட, ஆனா அதை பத்தி அவர் கவலையே படல, பாதரட்சைகளை தட்டி விட்டுட்டு ஆத்மல்ல, கார்த்தால வந்து சுவாமி எழுந்த வாசல்ல வந்தா அந்த பாதரட்சைகள் தலையில இடிக்கிறது. உடனே சுவாமி தேசிகன் கர்ம அவலம்பக்கா கேச்சுது கேச்சு ஞான அவலம்பக்காக வயந்த ஹரிதாசானாம் பாதரக்ஷா அவலம்பக்காக அப்படிங்கிறார் சுவாமி. சில பேர் கர்மா கர்மான்னு போவா மீமாம்சகள்லாம், சில பேர் ஞானம் ஞானம் போவா அத்வைதிகள்லாம், நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் சிவவைஷ்ணவர், சிவவைஷ்ணவருடைய பாதுகைகளே எங்களுக்கு போரும், சிவவைஷ்ணவருடைய பாதுகை அவா அது பாதரக்ஷருக்கு அதுவே எங்களுக்கு போரும். ஏன்னாக்கா அவ போட்டுட்ட பாதையைகளை தூக்கி நம்ம தள்ள வச்சுக்க வேண்டியதுதான் நம்முடைய சுரூபம். வடக்கு நம்பிகளை பத்தியோ அல்லது கிடாம்பி ஆச்சாரனை பத்தியோ சொல்லணும், எம்பெருமானாருடைய பாதுகைகளை பெருமா எம்பெருமானாருடைய ஆராத்திய தேவத்தை இருக்கே அது கோயில் ஆழ்வார் மட்டும் தூக்கி வச்சுட்டு வராங்க, எம்பெருமானாலும் கஷ்டப்பட்டுக்கிற எப்படி வச்சுட்டாரு அப்படின்னு, உமக்கு உம பெருமாள் முக்கியம் எனக்கு எம்பெருமான் முக்கியம்னுட்டாரு பேர். ஏன்னா இந்த பாதைகள் தான் எனக்கு வசதி, நம்ம சுரூபம் அதுதான் அது. அந்த மாதிரி ஸ்ரீவைஷ்ணவாருடைய பாதைகளை இழந்துட பண்றது எனக்கு பாக்கியம்னு அதையும் தன்னை பத்தி பெருமையாவே எடுத்துட்டாரு பேர். கந்தாட லட்சுமணாச்சாரியர் பெரிய படாடோபத்தோடு வீதியில போற, அப்ப சுவாமி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு வெளில வரலையா, அதனால எதையோ பண்ணி வச்சுட்டாவா சிஷ்யா, சுவாமி இதுவும் கலியின் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சத்தியாகத்து கிளம்பி போயிட்டாரு சுவாமி. ஆனா இவாடுகள்லாம் உடம்பு வந்து அதுக்கப்புறம் கந்தாட லட்சுமணாச்சாரம் இருந்து சுவாமி தேசிங்கிட்ட அபராட்சணம் பிரார்த்திச்சுட்டு ஸ்ரீபாதிஷ்டம் சேர்த்துட்டேரும், இதெல்லாம் குரு பரம்பரை சொல்லிட்டு இருக்கு. சுவாமி எங்கேயுமே யாரையும் வையல, யார்கிட்டயும் அபச்சாரப்படவே இல்லை, தன்கிட்ட யாராவது இப்படி நடந்துட்டாலும் விலகி போனார் சுவாமி. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா, எனக்கு ஸ்ரீவைஷ்ணவருடைய பிரசாதம் வேணும், அது மாத்திரம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பிரசாதம் வேணும், அது கிடைச்சுடுத்து, சாதுக்களுடைய பிரசாதமும் கிடைச்சுடுத்து. சில பேர் இந்த மாதிரி நடந்துட்டாக்கா இதை பத்தி நான் எதுக்கு அவ்வளவு பண்ணும், இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு விளங்கி போறார் சுவாமி தேசிகன். அதனால இப்படிப்பட்டவாளை குறிச்சு நான் பரியாதம் கூட பண்ண மாட்டேன், இப்படி பேசுறீங்களே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் பரியாசமே பண்ண மாட்டேன். பரியாசமே பண்ணாதவன் அவட போய் வெய்வனா, அவட சுச்சமா பேசுவனா, எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு அப்படிப்பட்ட இதுவே வேண்டாம் எனக்கு. அதனால இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ சுரூபம். நம்மளை எவ்வளவோ எத்தனையோ பேர் வச்சுருப்பா, எவ்வளவோ பேர் நமக்கு நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பா, புகழ்ந்துட்டு இருப்பா, வெசாலும் சரி போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போனோமே தவிர்த்து, சோதரம் பண்ணா அவாட்ட குழஞ்சிட்டு இருக்கிறது, அவ தூஷிச்சான்னாக்கா அவளை திருப்பி வைக்கிறது, இது எதுக்கு, இது தேவையே இல்லையே. கஜேந்திரன் ஆதி மூலமே கத்தினான் பெருமாள் ஓடி வந்த அப்படி இருக்கச்ச, இன்னும் ஒரு வைஷ்ணவனை ஒருத்த அடிச்சுட்டான், அவன் ஆதி மூலமே பெருமாள் கிளம்பி நேரம் பிராட்டி கேட்டாலும் எங்க போறீங்கன்னு ஆகும்,
எங்கன்னு வச்சு கிளம்பினார், போறீங்கன்னு திரும்பி வந்துட்டாளாம் பிறகு. கிளம்பி எங்க வந்துட்டீங்க அவசரம் மாதிரி, எங்க போறீங்கன்னு கேட்டேன். நான் அவ்வளவு தூரம் போனேன், வைஷ்ணவன் ஆதி மூலமே கூட்டான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு சரின்னு தான் நான் காப்பாத்தலான்னு போனேன். கடைசியில பார்த்தா எவன் அடிச்சானோ வைஷ்ணவன் அவனுக்கு சாமான் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். பரஸ்பரம் அச்சுக்கலான்னு எனக்கு என்ன இங்க காரியம், நான் வந்துட்டேன் அப்படின்னு நான் பெருமாள். இதெல்லாம் வந்து இதுதான் பரிகாசம் சொல்ற கதைகள். அதாவது என்ன அர்த்தம், திருப்பி நாம எதுவும் பேசக்கூடாது, திருப்பி அடிக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி, நாம கைய கூப்பின்னு போயிட்டோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். என ஒருத்தன் வையறான், தூசிச்சுட்டே இருக்கான், என்ன கெடுதல் பண்றான், என்ன அடிச்சு போடுறான், என்ன பண்ணாலும் சரி அவங்கிட்ட அபராத க்ஷமனம் பிரார்த்திக்கிறது தான் சிவவைஷ்ணவ சுரூபம். அப்படி அவன் வந்து சேவிக்காம அபராத க்ஷமனம் பிரார்த்திக்கலன்னாக்கா யாரு, என்ன அடிக்கிறவனை கூட நான் போய் கை கூப்பிடணுமா? அப்படிப்பட்டவனா இருந்தான்னாக்கா எனக்கு அவன் பக்தனே இல்லைன்னு விட்டா பெருமாள். அபராத பரிகார அதிகாரத்துல சுவாமி தேசியம் சதிக்கிறாரு, ரிணந்தம் ஷபந்தம் அப்படின்னு ஸ்லோகம் அங்க வரும். அதனால இந்த மாதிரி இருக்கணும் சிவேஷ்வன். அதனால நான் பரிகாசம் கூட நான் பண்ண மாட்டேன், விளையாட்டா கூட அவளை தான் நான் தூஷிக்க மாட்டேன். அப்படின்னா பண்ணிட்டேன்னாக்கா அது கெடுத்தா போயிடும், சிவேஷ்வ லட்சணையும் அடிபட்டு போயிடும். இது சாஸ்திர கிரந்தம், இது சம்பிரதாய கிரந்தம் இல்ல, சாஸ்திர கிரந்தம். அந்த சாஸ்திர கிரந்தத்திலையும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சித்தமான அத்தியுதமான விஷயத்தை இங்க சாதிக்கிறார்கள். அதனால இதை பார்த்து நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பங்கள்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் வருது, அதுக்கெல்லாம் மூல காரணம் பாகவத பிரச்சாரம் தான் அடிய நம்பர். அந்த விஷயத்துல பாகவத பிரச்சாரம் நிறையப்பட்டு இருக்கும் நித்தியப்படி. அதனால தப்பு அப்படின்னு உலகி போகணும். அந்த சிந்தனை இருந்தாதான் அடியனை கேட்டா நாராயணனுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருத்தே, நாராயணனுக்கே தைத்தா சர்ஜரி வந்துருத்தேன்னு கேட்டா நான் சொன்னேன் நாராயணன் வந்து என்ன உசந்தவனா நிறைய தப்பு பண்ணிருக்கேன், எத்தனை பேர் நான் அபச்சாரப்பட்டிருக்கேன், எத்தனையோ பேர் நான் வச்சிருப்பேன், எவ்வளவோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று வந்துன்னு தான் இருக்கு லோகத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோட பலன் தான் இப்ப இருக்கு. இப்ப நான் சிவ இஷ்டவாள்கிட்ட பேசுறதே பயமா இருக்கு எனக்கு, ஏதாவது அபிதாரப்பட்டு திருப்பி ஏதாவது உபத்திரம் வந்துட போகுது. நான் அடியன் நிஜமா சொல்றேன், இந்த பாடத்துக்கு தானே போன் பண்றேன், யாராவது பேசினாக்கா ஆண்டவன் பேசுறாரு அவர்கிட்ட பேசுறேன், கனி வா தேவனாச்சார் பேசுறாரு அவர்கிட்ட பேசுறேன், இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் பேசினா பேசுறேன். இல்ல போனா நான் பேசுறது கூட கிடையாது, எங்க குடும்பத்து மனுஷாட்ட பேசுறேன், என் பொண்கள், எங்க தமக்க, என் தமையனார் பாக்கிட்ட. ஏன் அப்படின்னாக்க, எதுக்கு நம்ம ஏதாவது வாய விட்டுட்டு ஏதாவது நம்ம கெட்ட இதை வந்துருத்துன்னுச்சுக்கோங்கோ, படுற பாவம் போறாதா? அதனால பாகவத அபிசாரம் என்னைக்குமே கூடவே கூடாது. சுவாமி தேசிகன் அதுல நிலையா இருக்க பாகவத அபிசாரம்ன்றது கூடவே கூடாது, யாரையுமே துச்சமா பேசக்கூடாது. அதெல்லாம் வச்சுட்டுதான் இவ்வளவு பெரிய கிரந்தத்தை அனுகிரகிச்சு ஒரு தத்துவம் தேகலாப்பம் 500 ஸ்லோகங்கள். அடுத்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்க போற இருப்போம். தத்துவம் தேகலாப்பமும் அதிகரண சாராவளியும் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கை கொடுக்கிற கிரந்தங்கள், இத ரெண்டுத்தையும் சிரசா தரிசின்றுங்கோ. இதுதான் உங்களுக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கும், உபகாரமா இருக்கும், நிறைய சாதிக்க போற சுவாமி. அதனால அப்படிப்பட்ட ரெண்டு கிரந்தங்களை இது பண்றேன். அதனால இவ்வளவு கிரந்தங்களை எழுதின மகான் திமிர் பிடிச்சு எழுதலாமே, நான் எழுதின பார் அப்படின்லாம் சொல்லலாமே. அப்படி சொல்லி பாகவத பிரச்சாரம் பற்றக்கூடாது, யார்கிட்டயுமே கெட்ட வார்த்தை வாங்கிக்க கூடாது, அத மாதிரி யார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது, தூஷணையை வாங்கிக்க கூடாது. அதனால எல்லார்கிட்டையும் கைகூப்பின் இருக்கணும். அதுக்கோசரம் இத்தனை சாதிக்கிறார். அடியேன் இப்ப சொல்றது கூட வளவலன்னு சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல அந்த பாகவத தர்மத்தை சொல்லணும், அதுக்கோசரம்தான் இத்தனையும் சொல்றது. ஆக இந்த ஸ்லோகத்தினால எத்தனை பேர் யாரு யாரு என்ன என்ன பேசினாலும் சரி, இத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், அவளை நான் வைய மாட்டேன்,
ரங்கநாதனுடைய பிரசாதமே எனக்கு போரும் அப்படின்னு இருப்பேன்றது இங்க நிரூபிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஷட் பஞ்சாசச்சதஞ்சேதி அதிகரண கணைஹி வியக்த சீமா விபாகே காண்டேஸ்மின் அஸ்மதுக்தம் கதிச்சித் அணுவிதோ க்ஷேபதன்யை கிமன்யை பஷ்யந்தோ விஸ்வமேதத் த்ரிகுணகுணனிகா யந்த்ரித ஸ்வாந்த நிக்ரம் நாதேன சாட்சி பூதே நவயமிஹமுதா குர்மஹே நர்மஹேலாம். ஷட் பஞ்சாசத்து 56, பஞ்சாசத்துனா 50, ஷட் 6. சம்ஸ்கிருதத்துல அங்காணாம் வாமதோகதிஹி அப்படின்னு நம்ம நினைச்சு காயத்ரி ஜபம் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன சங்கல்பம் பண்ணிப்போம், அஷ்டோத்தரம் சதம், அஷ்டோத்தர சதசங்கையா, அஷ்டோத்தர சகசிர சங்கையா, அப்படிதான் நம்ம பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னாக்க முதல்ல எட்டுன்றது வந்துடும், அஷ்ட உத்தரம் எட்டு பின்னாடி இருக்கும், 100 முன்னாடி இருக்கும், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அங்கானாம் வாமதோகதி இந்த எண்ணிக்கையெல்லாம் இருக்கே நம்பர் அந்த எண் அதெல்லாம் இது இப்படியே பின்னாடிலேருந்து வரணும். இதுதான் கிரமம் சம்ஸ்கிருதத்துல. அதனால ஷட் பஞ்சாசத்து 6, 5, 100 அதை அப்படியே திருப்பி போட 156 வரும். இத வந்து 16வது ஸ்லோகத்துல சொல்றாரு. ஸ்ரோத்ரி சங்கியா சுபாஷிஹி அதிகரணகண சின்மயி அப்படின்னு சாச்சிருக்காரு. சின்மயி அதிகரண சங்கியா இருக்கிறே சின்மயி, இத வந்து கடப்பையாதி சங்கியான்னு சொல்லுவா. 156 அப்படின்னு சொன்னா க க க ச சி அப்படின்ற போல இது 6வது. மான்றது பா ப பா ப ம 5, 6, 5. அது மாதிரி யா அப்படிங்கிறது இருக்குதுவாங்க, யாங்கிறது என்னது அப்படின்னாக்க யாராலாவா அந்த வர்க்கத்துல யா முதல்ந்து 1, 6, 5, 1 156 அது அப்படியே திருப்பி போடணும். 6, 5, 1ன்றத 101, 5, 6 மாத்திக்கணும், 156. அதனால சின்ன இ அப்படின்ற, அதனால ஷட் பஞ்சாசத்து சதஞ்சேதி 156 அதிகரணங்கள் இங்க இருக்கு. பிரம்மகாண்டத்துல சின்மயி பிரம்மகாண்டே நாங்க சாச்சி 16வது ஸ்லோகத்துல ஆரம்பத்துல. அதனால இந்த ஷட் பஞ்சாச சதஞ்சேதி அதிகரண கணங்கி, அதிகரண கணங்கள் எத்தனை, ஒரு பாதம் முதல் பாதத்துல 2வது பாதத்துல 6, 3வது பாதத்துல 10, 4வது பாதத்துல 8, இப்படி ஒவ்வொரு பாதத்திலையும் இருக்கு. ஒவ்வொரு பாதத்திலையும் பேட்டிகைகள், சதசூத்ரி அதுல 2 பேட்டிகை, இந்த மாதிரிலாம் பேட்டிகா கணங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் வச்சு சொல்றது ஷட் பஞ்சாசத் சதஞ்சேதி அதிகரண கணை, இந்த கணங்கள் அவைகளினால, அதாவது அத்தியாய விபாகம் என்ன, பாத விபாகம் என்ன, பேட்டிகா விபாகம் என்ன, அதிகரணங்கள் இதெல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கணும். அதுல வெக்த சீமா விபாகி, சீமான்னா எல்லைன்னு அர்த்தம், வெக்த சீமா விபாகம் அதனுடைய எல்லை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா இருக்கு. அத சூத்திரகாரர் சொன்னது, நான் அதுக்கு அனுகுணமா தான் போயிருக்கேன். சூத்திரகாரர் என்ன சாட்சியாரோ அதுதான் எம்பெருமானார் சாட்சியார், அதுதான் நாங்க எல்லாரும் போயின்றோம். அந்த விபாகத்துல அந்த விபாகத்தை உடையது எதுன்னு, அஸ்மின் காண்டே இந்த பிரம்மகாண்டத்துல சாரீர மீமாம்சான்னு இருக்கும், 3 மீமாம்சையில கடைசி மீமாம்சா பிரம்ம மீமாம்சா, அதுல அதுல அஸ்மதுக்தம் நம்மளால சொல்லப்பட்டது, அதாவது தன்னால சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம், சுவாமி தேசியனால சாதிக்கப்பட்டது. அஸ்மது உக்தம் தன்னால சொல்லப்பட்டத, இது வந்து என்னால சொல்லப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது, இது வந்து அஸ்மாவிகி நம்மளால சொல்லப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் கிரமம், இது இதுதான் நம்மால் பூர்வமே சொல்லப்பட்டது முன்பே சொல்லப்பட்டது அப்படின்னு தான் சொல்லுவார். நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது,
இது சாஸ்திர மரியாதை கிடையாது. அதனால அஸ்மச்சப்தத்தை சொல்லி அஸ்மாபிகின் பகுவச்சனம் போட்டு சொல்லுவார். அதனால அஸ்மதுக்தம் நம்மால் சொல்லப்பட்டது, இதை சொல்லப்பட்டதை கதிச்சது அணுவிதுகு. நல்ல சாஸ்திரகாரால் பரம சாத்விகால் அது மாதிரி ஹேயோபாதைய க்ஷமா, எது ஹேயம் எது உபாதேயன் விவேச்சன க்ஷமால் இருக்கா பாருங்கோ, அது விவேகம் பண்றதுக்கு யாரு அதிகாரிகளா இருக்காளோ அவ அவ கதிச்சது. பதவாக்கிய பிரமாண விதான்னு அங்க குமார தேசிகன் வியாக்கியானம் பண்ற, அதாவது வியாக்கரண சாஸ்திரமோ வியாக்கிய மீமாம்சா சாஸ்திரமோ எல்லாத்தையும் நன்னா படிச்சவ, நன்னா படிச்சவ அவள்லாம் என்ன பண்ணுவான்னாக்க அணுவிதுகு, அது சந்தோஷமா ஒத்துப்பாவா, சந்தோஷமா ஒத்துப்பா, ரொம்ப நன்னா இது இருக்கு. இது இவன்லாம் வந்து என்னன்னாக்கா சாத்விக ஆளா இருக்காவா, சஹதய ஆளா இருக்காவா. இந்த கிரந்தத்தை வந்து பார்த்துட்டு இந்த கிரந்தம் இருந்தா போறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டுடலாம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுவா. இந்த இந்த கிரந்தத்வாராவே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பா. அத மாதிரி இந்த கிரந்தத்வாரா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த கிரந்தத்தை கொண்டாடுவா அங்கீகரிப்பாவா. அணுவிதுகு விதுகு அணுவிதுகு, விதுகுனாக்க தெரிஞ்சுக்கிறது, அணுவிதுகு அப்படின்னாக்க தெரிஞ்சுட்டு அத அனுமதிப்பா ஒத்துப்பா, அனுகூலமா இருக்கு இந்த கிரந்தம்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவா, நமக்கு அனுகூலமாவே பேசுவா. ஆனால் க்ஷேபதன்யைஹி கிமன்யைஹி, க்ஷேபதன்யார் எஸ்என்டே தூஷணமே பண்ணிட்டு இருப்பா அதுலதான் சந்தோஷம். அவர கோஷத்துல வித்வான பத்தி சொல்லச்சு, வித்வான் விபச்சித் தோஷஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் சிம்மன். வித்வான் எப்படி இருப்பான்னாக்க ஞான, அவனுக்கு வித்வானா இருப்பான், விபச்சிதா இருப்பான், நல்லா அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுப்பான். அவர் தோஷஜா, தோஷத்தையே கண்டுபிடிக்கிறவனா இருப்பான், தோஷமும் அவனுக்கு தெரியும், தோஷமும் அவனுக்கு தெரியும். ஆனால் லோகத்துல சில பேர்லாம் தோஷத்தை உண்டிதான் பார்ப்பா, குணத்தை பார்க்கவே மாட்டாவா, குணத்தை பார்க்கவே மாட்டா. ஏன்னா அந்த அவளுடைய பிரவர்த்தி எப்படி இருக்குன்னு அர்த்தம். அதனால இவ வந்து தூஷணம் பண்றதுலதான் அவளுக்கு திருப்தி இருக்குமா. அவளால எனக்கு என்ன வந்தது, க்ஷேபதன்யேகிக்கும் அந்யேகிக்கும் அந்யேகி க்ஷேபதன்யேகி, க்ஷேபமே க்ஷேபம் பண்றது தூஷிக்கிறது, அதுலயே அவ தன்யாள நினைச்சுக்கிறா. அவளால எனக்கு என்ன ஹானி, எனக்கு என்ன தோஷம் வரப்போறது, கஷ்டம் வரப்போறது, எனக்கு ஒண்ணும் வராது, எனக்கு ஒண்ணுமே வராது. தேசிகனை பார்த்து ஒருத்தர் சொன்னேரம் பெருமாள் இல்ல அப்படின்னு நேரம், தேசிகன பெருமாள் இல்ல அப்படின்னு நேரம், ஐயோ நீ இத்தனை வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு, ஆமா பெருமாள் இருக்கேன் அப்படின்ற விசுவாசத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அப்படின்னாக்க அதனால ஒண்ணும் தூஷணம் தோஷம் கிடையாது. அனுஷ்டானம் பண்ணதுனால பெருமாள் இருந்துட்டே நினைச்சுக்கோ, ஒன்பாடு திண்டாட்டம் எம்பாடு கொண்டாட்டம் அப்படின்னு நேரம் சுவாமி. அந்த மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன் இந்த கிரந்தம், மகான்கள்லாம் அங்கீகரிக்கிறா, தூஷிக்கிறவா அங்கீகரிக்கல, அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, தூஷணம் பண்ணிட்டு போங்கோ, அதனால உங்களுக்கு இந்த ஞானம் வராம போயிடும், அவ்வளவுதானே, அதை பத்தி நான் கவலைப்படல, உங்க சௌகரியம், அதனால எனக்கு என்ன அதனால ஆணி. ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா அவ பண்றது தப்பு, அவ யானை ஏன் பண்றான்னு அவ அதை புரிஞ்சுக்கல, அதை நான் பண்ண வேண்டாம், சர்வ சாட்சியா இருக்கக்கூடிய எந்திரமான் தான் அதை பண்ணணும், நான் ஏன் பண்ணணும், அதை நான் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா தூஷிக்கிறவா இருக்காளே அவளுடைய தப்ப சொல்றதுக்கா நாம இருக்கும், நமக்கு அது இது இல்லையே, ஒருத்தரை நிரசனம் பண்றதோ ஒருத்தரை கண்டிக்கிறதோ ஒருத்தரை தூஷிக்கிறதோ ஒருத்தரை தப்பு சொல்றதோ அல்லது அவளுக்கு வந்து புரிய பண்ணி சொல்றதோ அதுக்கு வந்து நமக்கு அதிகாரம் இல்லை, யாரும் அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் ஒருத்தர் இருக்கானே சர்வ சாட்சியா அவன் இருக்கான் லோகத்துல எல்லாம், நம்ம அன்னைக்கு சொன்னோம் நம்ம எவ்வளவோ நினைச்சுட்டு இருக்கோம், நாமும் நிறைய நல்லதை நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், நிறைய கெடுதல் பண்றதா நினைச்சுட்டு இருக்கோம், அல்லது நம்ம ஏமாத்தியே நல்லது பண்ணி நம்ம ஏமாத்திட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவன் அத்தனையும் அவன் பார்த்துட்டு இருக்கான், மேலேந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு இருக்கான், அவன்
அதனால அவன்தான் சர்வ சாட்சியா இருக்கான். அதனால அவன்தான் பண்ணணும் அத. அவன் இருக்கிற சமயத்துல நான் எதுக்கு பண்ணணும்? நான் எதுக்கும் பண்ண வேண்டாம். நாதே நக நமக்கு நாதே நாதனான ரங்கநாதன் அவன் சாட்சி பூத்தே, அவன் சாட்சியா இருக்கான், சர்வ சாட்சியா இருக்கான், அனைத்து காரியங்களுக்கும் சாட்சியா இருக்கணும் நமன் தானே. அப்படி இருக்கச்ச இக இங்க இத மாதிரி என்ன தூஷிக்கச்சேவோ, என்னுடைய கிரந்தங்களை தப்பு சொல்லச்சேவோ. அதுல ந வயம் நாம், நான் சொல்லல, நாம் முதா முதானக வியர்த்தமா வியர்த்தமா நர்மஹேலாம் நகுர்மஹே. நர்மஹேலானக பரிகசிக்கிறது, ஹேல விளையாட்டு, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம், நான் ஒண்ணுமே நாங்க அதை பண்ண மாட்டோம். நர்மஹேலாம் நகுர்மஹே, ஏன்னா நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒருத்தருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னு அவன் அதை ஏத்துக்கிறவாளா இருந்தாக்கா சந்தோஷமா சொல்லலாம். இவன் அப்படிப்பட்டவா இல்லையே, அந்த விவேகம் இருந்ததுன்னாக்கா சரி, விவேகமே இல்லாதவா கிட்ட போய் நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால என்ன நம்மளால இது பார்க்கப்படுறது, பஷ்யந்தா விஸ்வம் ஏதது ஏதத் விஸ்வம், இந்த பிரபஞ்சத்தை பஷ்யந்தா நாம பாக்குறோம். எப்படி பாக்குறோம் தெரியுமா? அப்படின்னாக்க அவளுடைய மனோனுகுணமாதான், அவளுடைய மனசு எப்படி தோன்றதோ அப்படிதான் எல்லாரும் பிரவர்த்திக்கிறா, அதை நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மூல காரணம் என்ன? ஸ்ரீகுண மூணு குணங்கள், சத்வம் ரஜசு தமசு, இந்த மூணு குணத்தோடு கூடினவா. அதனால ஒரு குணநிக்கையா இருக்கு. காலபேதங்கள் மாறிட்டே இருக்குது, ஒரு சமயம் சத்துவகுணம் பண்ணும், இன்னொரு சமயம் தம ரஜோகுணம், இன்னொரு குணம் தமோ குணம். ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு குணம் மேலோங்கி இருக்கும், அதை வச்சு நம்ம பேசுறோம். இத நம்மளால மாத்த முடியுமா? நமக்கு சத்துவகுணம் இருக்கவே இந்த கிரந்தத்தை எழுதினோம், ஆனால் அவளுக்கு அப்படி இல்லையே, அவ கிரந்தத்தையும் எழுதல. அந்த கெட்ட குணங்கள்னால அவ இதெல்லாம் தூஷிக்கிறாவா, அவளை போய் நான் போய் எப்படி நான் பேச முடியும்? இதுவே ஒரு யந்திரம், ஒரு யந்திரத்தினால, அது சத்துவ காரியத்திலேயோ அல்லது ரஜஸ்காரியத்திலேயோ அல்லது தமஸ்காரியத்திலேயோ இவன் வந்து மாற்றி முழிக்கிறா. அவ சொதா அவ அப்படி பண்ணலையோ பாவம், இந்த கர்மாதீனமா அந்த குணங்கள் அவளை பேச வைக்கிறது. அதனால பிரகிருதே கிரியமானானே குணை கர்மானி சர்வசக பிரகிருதேகே குணைகி, பிரகிருதி இருக்குது அதனுடைய குணங்கள் மூணு குணங்கள், அவைகளால பண்ணப்படுற கர்மா இவைகள் தான் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதனால அந்த குணங்கள் தான் இவளை வந்து பேச வச்சு படுத்த இது மாதிரிலாம் தூஷிக்க வைக்கிறது. அதனால அவ அந்த குணங்களுக்கு பரவசாலா ஆயிட்டான். அதனால தமக்காரியமோ ரஜக்காரியமோ இருக்கிறது இது, அதனால அவன் வெய்யறா, அதுக்கு போய் நம்ம வந்து இது பண்ணலாமா அது. அதனால இந்த விஸ்வமானது பிரபஞ்சமானது சத்துவகுணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப அது அதிகமா இருந்ததுன்னாக்கா நம்மள ஸ்தோத்திரம் பண்ணோம். ரஜோகுணம் இருந்தது அப்படின்னாக்கா திமிரு பிடிச்சி நம்மள தூஷிப்போம், தூஷிக்கும் இந்த பிரபஞ்சம். தமசு அதிகமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன பண்ணணும்னா பதிலே சொல்லாது, வழுமுன்னா எதையா பண்ணி வச்சுட்டு போயிடும். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இது அதை நிச்சபடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையே, இத மாதிரி தூஷிக்கிறதோ அல்லது தோஷிக்கிறதோ ஸ்தோத்திரம் பண்றதோ அல்லது விரோதம் ஏதாவது பண்றதோ எதுவுமே ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இந்த குணங்கள் அப்படிதான் நம்மள பண்ணும், இந்த குணங்கள் அப்படி பண்ணச்ச இதை வந்து நம்ம தெரிஞ்சுப்படுத்தக்கூடாது. அதனால நான் இவர்களை பத்தி கவலையே பட மாட்டேன், இவாளை வந்து தூஷிக்க மாட்டேன், தூஷிக்கிறது என்ன, இவாளை பரிகாசம் கூட பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பண்ணினேன்னாக்க எனக்குதான் கெடுதல், அதனால நான் பரிகாசமே பண்ண மாட்டேனாச்சே, அப்ப இவ சொல்றதுக்குலாம் நான் வந்து இது சொல்லுவனா அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். ஆக இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் நம்ம அதை பத்தி தப்பாவே நினைச்சுக்க கூடாது.
தப்பு சொல்லவே கூடாதுல்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை இந்த ஸ்லோகத்தினால் அனுகிரகிக்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஷட் பஞ்சாசத்சதஞ்சேதி அதிகரண கணைஹி வியக்த சீமா விபாகே காண்டேஸ்மின் அஸ்மதுத்தம் கதிச்சித் அணுவிது க்ஷேபதன்யை கிமன்யை பஷ்யந்தோ விஸ்வமேதத் த்ரிகுணகுணநிகாயந்த்ரிதஸ்வந்தநிக்னம் நாதேன சாட்சிபூதே நவயமிஹமுதா குர்மஹே நர்மஹேலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பரா.